செட்டியாரமாசமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமாங்க. இன்றைக்கி செட்டியாரமாசமையலில் ஒரு மருத்துவ உணவு தான் பார்க்க போகிறோம். சர்க்கரைக்கான ஒரு மருத்துவ உணவு தான். இதுவே நித்திய கல்யாணியில் நிறைய நம்ம ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். சுகருக்கு, தைராய்டுக்கு, கேன்சருக்கு அப்படி சொல்லிட்டு விதவிதமான ஒரு ரெமிடி வந்து அந்த பூவை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சுகருக்கு உண்டான இன்னொரு மட்டோட ரெமிடி என்னென்னா, ஆவாரம் பூ வச்சு ஒரு தேநீர், அதாவது டீ தயார் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானதுங்க, நிறைய கிடைக்கும், ஆனால் விலை கொஞ்சம் அதிகம். இது ஆவாரத்துலேயே வந்து ஒரிஜினல் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கலாங்க. டீ அளவு தான் சாப்பிடணும் இல்லை, நிறைய இந்த குடிக்கிற மாதிரி வந்து தண்ணியை வந்து ஒரு சொம்பு தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும், இப்போ தான் சாப்பிட்ணும், அப்போ தான் சாப்பிட்ணும் இல்லவே இல்லை. நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு லிட்டர் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் அதை குடிங்க. நீங்கள் அவ்வளோ நல்லா சுகர்ன்றதை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து நல்லா க்யூர் ஆகும். இது நான் ஒரு 250 ml தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பூ ஒரு கையளவு வந்து இது பூ வந்து நானே வந்து அதை வாங்கி காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சு அதை தான் உங்களுக்கு செஞ்சு கட்டினேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து அது சத்துன்றது ஒன்று தான். அது நல்லா சலசலசல நல்லா கொதிக்கணும். அந்த பூவோட எசன்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கணும். அதுக்கு ரொம்ப கஷாயம் மாதிரிலாம் வந்து போடணும், ஒரு நாளில் ஒரு பங்கு தான் குறுகி அது வரணும் அப்படின்னு நான் இல்லவே இல்லை. இது இது ஒரு டீ மாதிரி டைப் தான். இது கஷாயன்றது வேறு, இது வந்து டீன்றது வேறு. இது அந்த கலர் வந்து இறங்கினா போதும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அந்த இறங்கிட்ட அப்புறம் பாருங்கள், இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது கலரே சேஞ்ச் ஆகுது பாருங்கள், எப்படி அழகாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். இது 250 ml ஒரு கப்பு தான். இது இது ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட இருந்தது, அது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் பாருங்கள், இந்த கலரே பாருங்களேன், இந்த டீ இலை பொடி போட்டால் மாதிரியே வந்து இருக்குது பாருங்கள். எல்லாமே இது பூவோட எசன்ஸ் தான், அப்படியே இது எசன்ஸ் தான். இது நான் முன்னே இதில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை, இனிமேல் தான் ஒவ்வொன்றா சேர்க்கணும். என்னால் தான் பார்க்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து லெமன் சேர்க்கணுங்க. லெமன் வந்து ஒரு லெமன் வந்து முழுசாக ஒரு லெமன் அப்படியே பிழிஞ்சு அப்படியே சேர்க்கணும். அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்படியே சேர்க்கணும். இதில் வந்து இனிப்புக்கு வந்து தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் இது சேர்க்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் பாருங்கள். வெல்லம் கூட இருக்குது, வெல்லமும் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளம் சக்கரை சேர்க்கக்கூடாது, பட் சுகர் இருக்குங்களா அது வந்து சேர்க்கவே கூடாது. அது அப்புறம் யூஸே எல்லாம் போயிடும் நம்மளுக்கு. இது சேர்த்துனுச்சு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது எல்லாருமே குடிக்கலாம், சின்னவங்க இல்லாமல் பெரியவங்க இல்லாமல் எல்லாருமே குடிக்கலாம். சுகர் இருந்தால் தான் குடிக்கணும், இல்லை சுகர் எல்லாம் குடிக்கக்கூடாது அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே சாப்பிட்லாம். இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அவ்வளோ தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி கணக்கே கிடையாது. நீங்கள் எப்பப்போ தண்ணி தாகம் இருக்குதோ அப்போலாம் இது குடிக்கலாம். இது விதுவிதுப்பாக குடித்தாக்கா அந்த தண்ணி தாகம் நம்மளுக்கு ரொம்ப அடங்கும். இது ப்ளஸ் அந்த லெமன் போட்டு தொட்டு அந்த புளிப்பு அந்த ஆவாரம் பூ டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க ரெசிபி. இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செட்டியாரமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.